போலீஸ் பக்ருதீன் இந்த வழக்கு சம்பந்தமா உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இந்த வழக்கை நீங்க உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? வழக்குல வந்து என்ன, அதாவது இந்த குற்றம் அவங்களுக்கு மேல சுமத்தப்பட்டிருக்கு, அது உண்மையா இல்லையான்றத அதை நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஒரு கைது செய்யப்பட்ட நபருக்கு என்னென்ன உரிமைகள் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகள் இங்கே வந்து அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது என்ற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து அவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் அரசால் ஏற்பட்டது என்பதால் தான் நாங்கள் வந்து இதில் வந்து தலையிட்டு அவருக்காக ஒரு அப்துல் ரஹீம் என்பவர் வந்து இந்திய தேசிய இருக்கக்கூடிய ஒரு வழக்கை கொடுத்தோம். அது வந்து உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. இவங்க ஆரம்பத்தில் தேடப்படும் குற்றவாளிகளாக இருந்தது உண்மைதானா? ஆமாம். இது வந்து என்னன்னா, இதற்கு முன்பு வந்து வெள்ளதுறைன்ற ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இங்கே மதுரையில் இருக்கும்போது அவரை வந்து அந்த நெல்பேட்டைக்குள்ளே அவர் வந்து போலீஸ் பகுதியின் உள்ளிட்ட அவருடைய நண்பர்களை துப்பாக்கி காட்டி மிரட்டும்போது இருவருக்கும் இடையில் ஒரு சின்ன வாய்த்தகராறு ஏற்பட்டு அது கொஞ்சம் கைத்தகராறாக மாறிடுச்சு. அதனால் என்ன செய்கிறாங்க, போலீஸ் பகுதியினை தேடுறேன்னு பொறுவையில் கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட காவல்துறையினர் நெல்பேட்டையில் குவிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து போலீஸ் பகுதியின் அதிலிருந்து என்ன செய்கிறாரு, போலீஸ் அதை இந்த வெள்ளதுறைன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வீரப்பன் என்கவுண்டரில் முக்கியமான ஆள், பல்வேறு என்கவுண்டரில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர், கிட்டத்தட்ட 10 என்கவுண்டரில் பங்கு வகித்தவர். ஆனால் இங்கே சென்னையில் வீரமணி என்கவுண்டரில் வந்து தொடர்ந்து 10 என்கவுண்டர். அதனால் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதர் தலைமறைவாகுவது என்பது இயல்புதான். அதனால் அவர் தலைமறைவானார், அது குற்றமா இல்லையான்னு அது நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் காரணங்கள் நியாயமானது. இந்த ஆந்திராவில் புத்தூரில் நடந்தது நடந்த சம்பவம் தான் என்ன, வெவ்வேறு கோணத்தில் பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கு, இது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க, என்ன நடந்தது அங்கே உண்மையில்? இல்லை, இதில் என்ன நடந்துச்சுன்னா, எங்களுக்கு ஒரு தகவல் 4 இரவு 7 ஒரு தகவல் கிடைக்குது, இது மாதிரி போலீஸ் பகுதியில் சென்னையில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல். அதை நாங்கள் வந்து ஊடகங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் மூலமாக அதை விசாரிக்கிறோம். விசாரிக்கும்போது அது உண்மை என்று தெரிய வருது. ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, இரவு 9 அவரை வந்து ஆந்திரா பார்டரில் கொண்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ண போகிறதா ஒரு திட்டம் இருப்பதாக எங்களுக்கு ஒரு தகவலை வந்து செய்தியாளர்களில் ஒரு முக்கியமான நபர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆகவே காலையில் நாங்கள் எந்திரிச்சு செய்தித்தாளை பார்க்கும்போது செய்தித்தாள் எல்லாத்துலேயுமே இந்த கைது பற்றியான அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தான் சொன்னாங்க. ஆகவே கைது செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து சட்டவிரோதமாக காவலில் வைத்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் டிகே பாஸ் வழக்கில் கொடுத்த 11 கட்டளைகளில் ஒன்றான கைது பற்றி உறவினருக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்ற, உறவினருக்கும் நண்பருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை நிறைவேற்றப்படலை. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சரி உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கும் இதுவரை கைது பற்றி தெரிவிக்காததுனால அவரை வந்து முன்பே சொன்னது போல் ஆந்திரா பார்டரில் வச்சு ஏதாவது என்கவுண்டர் பண்ண திட்டமிட்டிருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றதுனால நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்வோம். அந்த மனு விசாரணைக்கு நாங்கள் தாக்கல் செய்து வந்து இருக்கும்போதே எங்களுக்கு தகவல் வந்து புத்தூரில் இது மாதிரி காவல்துறை இறங்கி ஒரு வீட்டை வந்து சுற்றி அழைத்துன்ற செய்தி வந்தது. அந்த செய்தியை எடுத்து அதற்கு பின்பு மாலையில் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த போலீஸ் பகுதியும் இல்லை பிலால் மாலிக்கோ இப்போ மன்னா இஸ்மாயில இதுவரை உறவினர் பார்த்துருக்காங்க, ஆனால் அவர் பேசக்கூடிய மனநிலை இல்லை. அது நீதிமன்றத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரையும் ஒரு 1.5 சந்தித்து பேசுவதற்கு, தனியார் சேர்ந்து பேசுவதற்கு நீதிபதி எனக்கு அனுமதி கொடுத்தார். அதே போல் சிறைக்குள்ளும் சென்று பார்த்தோம், அதுமாதிரி சிபிசிஐடி கஸ்டடிலையும் பார்த்தோம்.
ஆனால் அந்த இதுக்குள்ளே என்ன நடந்தது, இப்போ புத்தூர் இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதை பொறுத்தளவில், இரவு 3 மணிக்கு வந்து காவல்துறை வந்து வீட்டை தட்டியிருக்காங்க. திறக்கும்போது காவல்துறை பிலால் மாலிக்குடைய மனைவியை தள்ளி விட்டுவிட்டு பிலால் மாலிக்கு வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருக்கிறார். அதற்கு பின்பு சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அதை வந்து நான் இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னதை வந்து நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நல்லது அது நல்லது. அவர் டிஎஸ்பி வந்து சுற்றுகாரு விழா பண்ணா இஸ்மாயில மதுரையை சேர்ந்த ஒரு டிஎஸ்பி சுற்றுகாரு அவர் காயம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி போலீஸ் பிரகிருதியின் கைது செய்யப்பட்ட விஷயத்திலும் வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. முதல் தகவல் அறிக்கையில் வந்து முதல் தகவல் அறிக்கையில் அதாவது கைது குறிப்பானையில் வந்து அண்ணாதுரை என்ற ஒரு சிபிசிஐடி திருவண்ணாமலையை சேர்ந்த சிபிசிஐடி ஆய்வாளர் அவர் தான் அந்த வெள்ளையப்பன் கொலை வழக்கை விசாரணை செய்கின்ற அதிகாரி, அவர் தான் அந்த கேஸை விசாரணை செய்கிறார், அவர் தான் கைது செய்யப்பட்டதாக ஆவணங்களில் இருக்குது. ஆனால் அரசு வந்து ஒரு ஆணை போட்டு அதில் லட்சுமணன் வீரகுமார் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் காவல்துறை ஆய்வாளர்கள் தான் கைது செஞ்சதா அவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கைது தொடர்பான இதில் முரண்பாடு இருக்குது. அவர் சரணடைஞ்சார் இல்லை கைது செய்யப்பட்டார் இதற்கான பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. இதில் அவர் சரணடைந்ததற்கான சில ஆவணங்கள் கூட எங்கள்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் உரிய நேரத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து தான் சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு கைதுன்றது தான் ஒரு வழக்கில் வந்து அந்த கைது குறிப்பானை மற்றும் கைது தான் உலகில் மிக முக்கியமான ஆவணம். அதை வந்து நீதிமன்றத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வரணும், முன்னாடியே நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய டிஃபென்ஸ் என்னன்றதை போலீஸ் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு உண்டு. அப்படி அதனால் அதற்கு ஏற்றாப்புல அவங்க வந்து ஆவணங்களையும் சாட்சிகளையும் உருவாக்குவாங்க. அதற்காக அந்த இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதற்கு மேல் அதில் அந்த கைது தொடர்பான விஷயங்களில் நான் எதுவும் பேச முடியும். அல்லது இப்போ அந்த பாஜக இந்து அமைப்பு பெருமகள் பரமக்குடி முருகன், வேலூரில் டாக்டர் அரவிந்த் ரெட்டி வெள்ளையன், மதுரையிலுடைய சுரேஷ், சேலத்தில் வந்து ஆடிட்டர் ரமேஷ், இப்படி எல்லாரும் கொலை வழக்கில் வந்து ஏற்கனவே சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. பிறகு வந்து இந்த குற்றங்களை எந்த குற்றங்களை வந்து காவல்துறை பதிவு செய்ததோ அதே குற்றங்களை வந்து போலீஸ் பக்ருதின் மேலே போட்டிருக்காங்க. இது 3rd degree ஏதாவது அப்ளை பண்ணி வாங்கினதான்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் போலீஸ் பகிருதனும் பிலால் மாலிக்கும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் பகிருதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இந்த வழக்கை இந்த வழக்கிலே சம்பந்தம் உண்டு என்று ஒத்துக்கொள்ள சொல்லி மிரட்டியதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் வெற்று காகிதத்தில் கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தன்னை வந்து காவல்துறையினர் சித்திரவதை செய்ததாக நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். அதே போல் பிலால் மாலிக் நீதிமன்றத்தில் வந்து தன்னை வந்து மிரட்டியதாகவும் ஒரு மிருகத்தை போல செயின் போட்டு இழுத்துட்டு வந்ததாகவும் தான் எந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுக்கவில்லை என்றும் சில சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இது கஸ்டடியில் வைத்து தன்னிடம் அடையாளம் காட்டியதாகவும் தன் போட்டோ எடுத்ததாகவும் இது போன்ற செய்திகளை எல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு நீதிபதி அதை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அதிலிருந்து வந்து இவர்கள் இருவரும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், வெற்று தாள்களிலே கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். அந்த தாள்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாக அந்த தாள்களிலே இப்போ காவல்துறையை எழுதி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் சொன்னதால் அவர்கள் மிரட்டப்பட்டு வெற்றுத்தாள்களில் வாங்கப்பட்ட அந்த கையெழுத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை உருவாக்கி கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. இந்த போலீஸ் பக்ருதீன் வந்து மீண்டும் கேட்ட கேள்வி தான் இது, கொஞ்சம் தெளிவான பதிலுக்காக நான் கேட்குறேன். அவர் சரணடைந்தாரா இல்லை கைது செய்யப்பட்டாரா? போலீஸ் பக்ருதீன் வந்து திருவல்லிக்கேணி மசூதியிலே தொழுகை நடத்திவிட்டு மதியம் 2.5 மணி அளவில் வந்து ஆதா மார்க்கர் பேருந்தில் ஏறி
சூளை வந்து இறங்கிறார். சூளையில் வந்து அங்கே ஹஜ் கமிட்டிக்கு வரும்போது காவல்துறை கைது செய்ததாக காவல்துறை சொல்கிறார்கள். ஆனால் இந்த கைது குறிப்பானை மற்றும் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது காவல்துறை ஏதோ ஒரு கதையை கட்டுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது சரண்டருக்கான வாய்ப்புகளும் உண்டு, கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்க வாய்ப்புகளும் உண்டு. இந்த தீர்த்து கட்டும் ஒரு தீவிரவாத படை சம்பந்தமாக புதுசாக இப்போ செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கு, இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன? இது உங்களுக்கு அது இல்லை, அந்த தீர்த்து கட்டும் இப்போ இது என்னன்னா அவர்கள் எல்லாம் அன்றைக்கு இவர்கள் யார் யாரை சொல்கிறார்களோ அந்த மதுரையை சேர்ந்த தீர்த்து கட்டம் தீவிரவாத படை அன்று மதுரைக்கு வந்திருந்தார்கள். என்னோடு மதுரையில் வேலூருக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள், என்னோடு உணவருந்தினார்கள் மதியம். அதனால் அவர்கள் வந்து அதாவது யாரும் போலீஸ் பகிரதினுக்கோ அல்லது பிலால் மாலிக்கோ இல்லை இந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கோ யாரும் உதவி செய்யக்கூடாது. சட்ட ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி உதவி செய்யக்கூடாது என்பதற்காக தான் அவர்களுடைய காரில் இல்லை, தீர்த்து கட்டும் படையின்னு சொல்லுகிறவருடைய காரில் தான் நாங்கள் வந்து வேலூரே போனோம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வண்டியில் தான் நாங்கள் வந்திருக்கோம்னா இப்போ அவரை கழட்டி விட்டாச்சுன்னா இப்போ நாங்கள் தனியாக இருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு நபரையும் மிரட்டி பயமுறுத்தி இந்த வழக்கில் எந்த ஒரு உதவியையும் சட்ட ரீதியான நியாயப்படியான அரசியலமைப்பு வழங்கி இருக்கிற ஒரு மனிதனின் உரிமைகளை கூட அவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக மிரட்டும் தோணியிலே காவல்துறை கிளப்பிவிட்ட ஒரு பீதி தானே ஒழிய இதில் சிறிது கூட உண்மை இல்லை. இப்போ நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவங்களோட பழனை இந்த குறுகிய காலத்தில் இது உங்களுடைய கேள்வி இல்லை, இருந்தாலும் உங்களுடைய அனுபவங்களை நான் கேட்குறேன். அந்த கேள்வி சங்க பரிவாரம் மாதிரி வந்து ஏதாவது ரகசிய திட்டங்கள் வச்சு செயல்படுறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, இவங்க ரகசிய திட்டம் வச்சு செயல்படுறதா எனக்கு ஒன்றும் தெரியலை. அந்த மாதிரி சரி, இப்போ அந்த இவங்க அந்த அரஸ்டுக்கு பிறகு அந்த புத்தூர் அதனுடைய பெரிய ஒரு மிலிட்ரி மாதிரி கொண்டு போய் அவங்கள கைது செய்து கொண்டு வந்த பிறகு அரசாங்கம் வந்து அவங்களுக்கான வெகுமானங்கள்லாம் கொடுத்தது காவல்துறையினருக்கு, வெகுமானங்கள் பதவி உயர்வுகள்லாம், இது சம்மந்தமாக என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உங்கள் பார்வையில்? இது நான் ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டு அது இப்போ விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 20 பேருக்கு அரசு சன்மானம் வழங்கி இருக்கிறது இல்லவா, அந்த ஜிஓவை நாங்கள் வந்து ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். ஏன்னா இதே வந்து இதற்கு முன்பு வந்து இது மாதிரி வெகுமானம் கொடுத்தது தவறு என்று 2008 போலீஸ் கமிஷன் ஒரு முழு விசாரணை நடத்தி இது வந்து காவல்துறைக்கு உள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிளவுகளை ஏற்படுத்தும், காவல்துறையின் ஒரு கட்டுமானத்தையே சீர்குலைக்கக்கூடியது அப்படின்றதுனால இதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி 2008 ஒரு அரசாணை போடப்பட்டது. அந்த அரசாணையில் கலந்து கொண்ட டிஜிபி தான் இன்றைக்கும் டிஜிபியாக இருக்கார், அந்த கமிட்டியில் இருக்கிறவர். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து தவறானது, இது காவல்துறையினுடைய மாண்பையை கெடுத்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிபிசிஐடி இப்போ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இவரை பிடிக்கிறதுக்கு 3 அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது, 3 கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 இவங்களுக்கு வேலையே இதை கண்டுபிடிக்கிறது தான், வேறு எந்த வேலையும் இல்லை. இந்த 3 அப்போ இந்த 3 அவங்க எதுக்காக சம்பளம் வாங்கினாங்க? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்கினாங்க. ஆனால் இப்போ கடைசி கண்டுபிடிச்ச பின்னாடே வெகுமதி வாங்குறாங்க. இதே லாண்ட் ஆர்டரில் தினம் ஒரு ரவுடியோ இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை முதலமைச்சரோ இல்லை எதிர்கட்சி தலைவரோ இல்லை வேறு ஏதாவது பந்தாபஸ்தோ இல்லை ஊர்வலமோ எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கிறாங்க. எல்லா விதமான ஒரு 24 டியூட்டியில் தங்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படி கிடையாது, இன்னைக்கு இப்போ உங்களை தேர்றேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றலாம், வீட்லேயே கூட இருக்கலாம், அவங்க இருந்தாங்களா இல்லையான்றதை கூட நீங்கள் வந்து குவஸ்டின் பண்ண முடியாது. ரகசிய தகவலாளியை நான் ஊட்டியில் போய் பார்க்க போனேன்னு ஊட்டியில் போய் 10 தங்கிட்டு கூட வரலாம். ஆக இது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை செய்ததற்காக ஒருத்தருக்கு வந்து பதவி உயர்வு சன்மானம் கொடுப்பது என்பது மிகவும் மோசமானது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு தீவிரமாக செயல்பட்டு ஒரு வெடிகுண்டு வச்சுருந்தார், அவரை பிடிச்சோம், அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் போட்டார், அந்த ஆவணத்தில் கையெழுத்து போட்டேன், அதனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, இல்லை ஒரு ஃபைலை
ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஃபைலை நான் வேகமாக மூவ் பண்ணேன், அதில் ப்ரொமோஷன் கொடுங்கன்னு யாராவது கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது அவர்கள் செய்த வேலை, அதற்கு தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம். அதை விட்டு விட்டு அவர்கள் அவர்கள் இயல்பாக செய்யக்கூடிய வேலையை செய்ததற்காக வந்து ப்ரொமோஷன், இந்த அவார்டு சிறப்பு விருதுகளும் பதவி உயர்வும் கொடுப்பது வந்து மிக தவறானது. இது காவல்துறையை சீரழித்துவிடும். வழக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலூரில் உங்களை முற்றுகிட்டால சில இந்து அமைப்புகள், இதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ஒரு எந்த ஒரு அமைப்புகளும் போராட்டம் நடத்துவதற்கு அவங்களுக்கு தார்மீகமான ஒரு உரிமை உண்டு. அதனாலே அவர்கள் என்னை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்பதற்காக நான் வந்து அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வைத்த கோரிக்கை தவறு. ஒரு நபரை வந்து தீவிரவாதி என்று முத்திரை குத்துவதற்கு உங்களுக்கோ எனக்கோ பத்திரிகையாளர்களுக்கோ இல்லை மூன்றாம் நபரோ யாருக்கும் மூன்றாவது நபர்களுக்கோ உரிமை கிடையாது. அதற்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார்களா இல்லை தீவிரவாத இயக்கத்தில் இருந்தார்களா அதிலே பங்கு கொண்டார்களா என்பதை சாட்சிகளின் அடிப்படையிலே நீதிமன்றம் முடிவு செய்த பின்பு தான் யாரையும் வந்து நீங்கள் குற்றம் சாட்ட முடியுமே ஒழிய, இயல்பாகவே போலீஸார் வந்து ஒருத்தரை தீவிரவாதி என்று குற்றம் சாட்டுகிறார் என்பதற்காக அவரை வந்து அவருக்கு முன்னிலையாக கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு முன்னிலையாவது தான் வழக்கறிஞருடைய இது. நியாயமாக அவர் எந்த ஒரு தனக்கு வந்து அவர் அவர் குற்றம் செய்யவில்லை என்று ஒரு நபர் நினைத்தால் யாரும் அவரை வந்து அவருக்காக வாதாடலாம். ஆகவே அவர்களுடைய போராட்டத்தின் கோரிக்கை தவறு. பட் அவர்கள் போராடியதை பற்றி நான் வந்து அது அவர்களுடைய உரிமை. இது வந்து நம்ம மாநிலம் தாண்டிய வச்சுன்னு ஒரு கேள்வி உள்ளது. மதானி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளத்தினுடைய முக்கியமான தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு தொடர்ந்து வந்து மருத்துவம் மறுக்கப்பட்டு இப்போ வந்து நீதிமன்றத்தின் மூலயமா அது வந்து மருத்துவத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் கட்டளை போட்ட மாதிரி வந்துருக்கு. இந்த போக்கை எப்படியா நீங்கள் கருதுறீங்க? இல்லை, இன்றைக்கு வந்து என்னை பொறுத்தளவில் இன்றைக்கு வந்து நீதிமன்றங்கள் இல்லை அரசு எல்லாமே வந்து ஒரு குடிமக்களை சமமாக பாவிக்கவில்லை. அதுதான் என்னுடைய ஒருத்தனுக்கும் பணக்காரனுக்கும் இல்லை ஒரு மெஜாரிட்டிக்கும் இது மாதிரி தன்னுடைய இது சார்ந்து தான் நடக்குது. இது ஒழிய இதில் வந்து மதானி வந்து கோயம்புத்தூர் சிறையிலிருந்து இந்த கேஸிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்பு பெங்களூர் வழக்கில் அவர் உடல்நிலை கோயம்புத்தூர்லேயே வந்து அவர் ரொம்ப சீரியஸான நிலையில் மருத்துவ சிகிச்சையில் தான் இருந்தார். ரெண்டாவது, பெங்களூர் குண்டு வெடிப்பு வழக்கில் அவரை தேவையில்லாமல் அவர்கள் சேர்த்து பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த இதில் சேர்த்துருக்காங்க. சிகிச்சை கொடுக்க ஒரு குடிமகனுக்கு ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் சிகிச்சை பெறுவதற்கான அனைத்து வகையான உரிமைகளும் உண்டு. மருத்துவ வசதியை கண்டிப்பாக அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி சிறை நிர்வாகம் வந்து அதை வந்து தனக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள் அது மாதிரி ஆளுங்களுக்கு தான் செய்கிறாங்களே ஒழிய, பாவப்பட்ட மக்களை பொறுத்தளவில் இல்லை பழிவாங்க வேண்டும் என்ற அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு நபர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படாமல் தான் அன்னைக்கு கூட இருக்குது சிறைக்குள். அதனால் இது வந்து அரசு தன்னுடைய அரசனுடைய ஒரு வகையான ஒடுக்குமுறை, ஒரு வகையான அழித்தொழிப்பு நடவடிக்கை. இது அதுதான் சொல்ல முடியும். நம்ம இந்த சந்திப்பினுடைய கடைசியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறது, நீங்கள் இந்த வழக்கில் ஈடுபட்டு இருக்கிறதுனால முஸ்லீம் சமூகத்துக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிற ஒரு சமூகம், இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் அணுகணும்னு அறிவுறுத்துறீங்க? இல்லை, அது பார்க்கணுன்னா இன்றைக்கி வந்து முஸ்லீம் என்றைக்குமே வந்து ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகம், இலகுவாக அரசு அதிகாரத்தால் பிளவுபடுத்தப்படும். அந்த வகையில் இஸ்லாமிய சமூகம் ஒரு மிகப்பெரிய சமூகமாக இன்றைக்கு இருந்தால் கூட அது பல்வேறு வகையிலே வந்து அரசின் சில பல்வேறு சதி வேலைகளால் வந்து பிளவுபடுத்தப்பட்டு தனித்தனி அமைப்புகள் இருக்குது. இதில் நேர்மையான இயக்கங்கள் போராடக்கூடிய இயக்கங்களின் பின்னால் அனைவரும் அணிவகுத்து நின்றால் மட்டும்தான் வந்து இது போன்ற அரசின் ஒடுக்குமுறைகளை வந்து நம்ம சமாளிக்க முடியும். சமாளிக்க முடியும். அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். இல்லை, இப்போ தீவிரவாதிகள் இல்லைன்றீங்களா? எப்படி அது தீவிரவாதிகள்
இல்லை நான் தீவிரவாதிகள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ தீவிரவாதிகள்னால் யாரையும் நான் சொல்ல சுட்டி காட்டிட முடியாது. நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் இதையே வச்சுக்கிறீங்களேன், கோயம்புத்தூரில் செல்வராஜ் வந்து கொல்லப்படுறாரு, அதற்கு பின்பு நடந்த கலவரங்கள் கிட்டத்தட்ட 19 பேர் வந்து சுட்டுக்கொல்லப்படுறாங்க. அதற்கு காரணமான மாசானமுத்து முரளியும் பதவியை பெற்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த 19 பேர் இறப்பிற்கு ஆனால் நீதி இன்னும் வழங்கப்படலாம். இப்போ இப்போ இயல்பாக வந்து மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் உண்டு. எல்லா எந்த இதுலேயுமே கூட பாதிக்கப்பட்ட மக்கள் தனக்கு அரசு நியாயமாக வழங்கக்கூடிய உரிமைகளை வழங்கவில்லை என்றால் கண்டிப்பாக மாற்று இதை தேடதே செய்வாங்க. எல்லாரும் தேடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட. அப்போ காரணம் என்னென்னா அரசோட அதிகாரத்துவம் வந்து அது மாதிரியான இருக்குது. அதை மாற்றுவதற்கான வழி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை எப்படி நம்ம ஒரு பேட்டியிலேயே இதிலேயே நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நல்ல ஒரு அருமையான இது சொன்னீங்க. இது தொடரும், இந்த இது நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியா.